ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெமினி ஃபைண்ட்புள்ள பேசுகிறேன். 2023 ஆண்டு பிப்ரவரி மாத பலன் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். சீரிப்பாயும் குணமும் சிங்கத்தின் கர்ஜனையும் சேர்ந்த வீரம் வாய்ந்த சிம்மராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் யோகம் தரும் நிலையில் உள்ளதால் கைமேல் பலன் நிச்சயமாக கிடைக்கக்கூடுங்க. பண வரவு வரும் தேதிகள் உங்களுக்கு 1, 3, 4, 6, 9, 11, 13, 15, 17, 19, 21, 22, 23, 25, 27 போன்ற தேதிகள் நிச்சயம் பண வரவு வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 22/2/2023 காலை 5 மணி முதல் 24/2/2023 காலை 8:47 வரை, கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் யாரிடமும் நீங்கள் வந்து விவாதம் செய்தல் கூடாதுங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரக்கூடும், அமைதியை கடைபிடிங்க. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் வரக்கூடும், காதலர்கள் விட்டு கொடுத்து தாங்க செல்ல வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனம் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடும். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றிவிட்டு வீட்டை விட்டு வெளியே செல்லலாம். மனதை ஒருநிலைப்படுத்தினால் சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது. மாத துவக்க முதலே வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான விசேஷங்கள் நடந்தேறும், செல்வாக்கும் சொல்வாக்கும் உங்களுக்கு உயரக்கூடுங்க. கடன் சுமை வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல விலகக்கூடும். குடும்பத்தில் வந்து மங்கள சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும், உங்கள் திறமைக்கேற்ற பரிசு ஒன்று தேடி வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும், ஆன்மீக எண்ணத்தால் உங்களுக்கு உயர்வடையும் மாதமாகவே இருக்கக்கூடும். வேலை தொழில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் அதாவது தொழிற்ஸ்தானம் ஒருவருக்கு நல்ல வருமானம் ஏற்படுகிறது என்றால் 10ஆம் ஸ்தானம் வலுவாக உள்ளது என்று அர்த்தம். ஜீவனம், கௌரவம், மாத வருமானம், தினக்கூலி எல்லாமே 10ஆம் இடம் தாங்க. உங்கள் 10ஆம் இடத்தின் அதிபதி ரிஷப சுக்கரன் அங்கே செவ்வாய் பகவான் இருப்பதால் வேலை தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு தனித்தன்மையை பயன்படுத்தி உழைப்பை வந்து இரட்டிப்பாக்கி வேகம் விவேகத்துடன் செயல்பட்டு காரியத்தில் கண்ணாக இருந்து பெருத்த லாபங்களை மட்டுமே தொழிலில் நீங்கள் காண்பீர்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பண இழப்பீட்டை வந்து நீங்கள் சரி செய்வீங்க. வாடிக்கையாளர்களிடம் இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் வரக்கூடும், புதுமையான விஷயங்களை வந்து தொழிலில் நீங்கள் கொண்டு வருவீர்கள். மேலும் சிறு குறு வியாபாரிகள், உணவு தயாரிப்பாளர்கள், நில விற்பனையாளர்கள், அலங்கார பொருள் விற்பனையாளர்கள், கட்டுமான துறையில் உள்ளவர்கள், ஜவுளி வியாபாரிகள், வாகன ஏஜென்சியாளர்கள், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தன வரவு தாராளமாக வரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அமைதியான சூழல் ஏற்படக்கூடும். இனிமையான செய்திகள் மூலமாக நீங்கள் உயர்ந்த நிறுவனத்தில் ஊதிய உயர்வுடன் பணி நியமனம் வந்து உங்களுக்கு உண்டாகக்கூடும். வேலை செய்யும் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரின் ஆதரவு மூலமாக வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க, புத்துணர்ச்சியுடன் நீங்கள் வளம் பெறுவீர்கள். மேலும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் உள்ளவர்கள், நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், மீடியா துறையில் உள்ளவர்கள், ஆசிரியர் மற்றும் வங்கி பணியாளர்கள், அரசு வேலையாட்கள், மில் ஆலை தொழிலாளர்கள், மருத்துவ பணியாளர்கள், கட்டிட பணியாளர்கள், இன்ஜினியர், வாகனர் ஓட்டுநர்கள், மின்சாரத்துறையில் உள்ளவர்கள், கப்பல் துறையில் உள்ளவர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட வேலையின் மூலமாக வருமானம் வந்து உங்களுக்கு மன நிறைவை நிச்சயமாகவே அளிக்கக்கூடும். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு செழிப்பை தரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். வேலையில் இருந்த அந்த மன அழுத்தம் வந்து நிச்சயமாக குறையக்கூடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் வந்து இம்மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். புதிய வாய்ப்புகள் வேலையில் வந்து கூடுதல் வருமானத்தை தரக்கூடும். செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கும் மாதமாகவே இருக்கக்கூடும். வெளிநாடு வேலைக்கு முயற்சிக்கு செய்யும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் மிகவும் முக்கியமானதுங்க. உங்கள் 12ஆம் வீட்டை குரு பகவான் தன் 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் நிச்சயம் கடல் கடந்த பயணம் வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க. திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு குருப்பலன் முழுமையாக உங்கள் ராசிக்கு தொடர்பில் உள்ளதால் நற்காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாகவே நடந்தேறுங்க. திருமண வாழ்வில் இன்ன இன்பங்களை வந்து அள்ளித்தரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் மற்றும் செவ்வாய். இவர்கள் இருவரும் எந்தவித தோஷமின்றி இருந்தால் திருமண வைபோகம் கை கொடுங்க. செவ்வாய் கணவன் அதாவது ஆணை குறிக்கின்ற கிரகம், சுக்கரன் மனைவி பெண்ணை குறிக்கின்ற கிரகம். உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் அதாவது களத்திர பாவகம் திருமண உறவுகளை வந்து இணைக்கும் சங்கமமாகும். உங்கள் சிம்ம ராசிக்கு 7க்குரியவன் யாருன்னு கேட்டீங்கன்னா கும்ப சனி பகவான். அவர் 7ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவதாலும் 7ஆம் இடத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பதால் மணாலனே மங்கையின் பாக்கியம் என்பதை போல மனதிற்கு பிடித்த மணமாப்பிள்ளை வந்து நிச்சயமாக நீங்கள் மனம் முடிப்பீங்க. மங்கள வாத்தியம் முழங்க மணமாலை தோல் சேரக்கூடும், குடும்பம் களைகட்டக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனம் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காதலை மறப்பதில்லைங்க. எத்தனை பிரிவுகள், கவலைகள், மன வேறுபாடு என்றிருந்தாலும் காதல் கனவு களைவதில்லை, கண்ணீரோடு அது முடிவதில்லை. தேனாய் தித்திக்கும் காதல் உங்களுக்குள் புதைந்து இருக்கும் பொக்கிஷந்தாங்க. காதல் தேவதைகளின் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் உங்கள் மீது நிச்சயமாக விழக்கூடும் மாதமாகவே இருக்கக்கூடும். தொலைந்த இதயங்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடும். ஆண் பெண்ணை வந்து இணைக்கும் காதல் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் தாங்க. மனம் விட்டு பேசுவீர்கள் காதலர்கள், காதல் வெற்றி பெறும்.
காதலர்களும் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய புத்திரன் பிள்ளைப்பேறு, அதாவது ஐந்தாம் இடம் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்வ புண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக ஒரு பங்கை வலிக்கக்கூடியது. உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகலகமும் நிச்சயமாகவே இருக்கக்கூடும். உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி யாருங்கன்னா தனுர் குரு பகவான். அவர் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் மருத்துவ செலவு ஏற்பட்டு பின் சந்தான பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையுடன் புதியதொரு கல்வி விஷயங்களில் நன்கு கற்றுக்கொள்வீங்க. ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு அறிவுரைப்படி அனைத்திலும் நீங்கள் வந்து முதல்நிலை மாணவராக ஜெயித்து காட்டுவீங்க. ராசிக்கு இரண்டாம் இடத்தை குருபகவான் பார்வையிடுவதால் அடிப்படை கல்வி சிறப்பாகவே இருக்கக்கூடும். கல்லூரி மாணவர்கள் வெளியூர் மாநிலம் சென்று படிப்பீங்க. விளையாட்டு போட்டி பந்தயங்களில் நீங்கள் வெற்றி பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம், அதாவது சுகஸ்தானம், ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான அடிப்படை வசதிகள், வாகனம், திடீர் அதிர்ஷ்டம், புதையல் யோகம், கால்நடைகள், தாயார் கல்வி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் தான். உங்கள் நாலாம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக செவ்வாய். அவர் பத்தாம் இடத்தில் கேந்திரம் மற்றும் திக்பலம் அடைவதால் உங்களுடைய சுகஸ்தானத்தை குருபகவான் தன் ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பதாலும் ஆசைப்பட்ட கனவு இல்லம் வந்து நிஜமாக கொடுங்க. புதிய மனை அடுக்குமாடி குடியிருப்புலாம் வாங்கி மகிழ்வீங்க. மற்றும் உங்களுடைய பழைய வீட்டை வந்து புதியதாக கட்டி முடிப்பீங்க. அலங்கார பொருட்கள் வீட்டிற்கு தேவையான அத்தனையுமே வாங்கி மகிழ்வீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்களும் தங்க நகை சேர்க்கை உண்டாகக்கூடும். வாகன மாற்றம் உங்களுக்கு வந்து மனநிறைவை நிச்சயமாக அளிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு புதிய பட வாய்ப்பு சுக்கர பகவான் மூலியமாக கிடைக்கப் பெறுவீங்க. திறமை வெளிப்படும், மற்றவர்கள் பாராட்டு பெறுவீங்க. தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகவே வரக்கூடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நிதானம் தேவைப்படும் மாதமாகவே இருக்கக்கூடும். மாத பிற்பகுதியில் உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயமாக இருக்கக்கூடுங்க. தேவையான அனைத்தும் நடந்தேறக்கூடும். மக்களின் ஆதரவு நிச்சயம் கிடைக்கப் பெறுவீர்கள். பதவி உங்கள் காலடியில் வரக்கூடும். மொத்தத்தில் இம்மாதம் சிம்மராசி அன்பர்கள் சிகரம் தொடுவீர்கள். பொது வழிபாடு சிவப்பிரதோஷத்தில் கலந்து கொள்ளுங்கள் மற்றும் நவகிரக அர்ச்சனை வந்து செய்து கொள்ளுங்கள். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.